ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வீட் சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்ல செவன் சீட்டர் செக்மெண்ட்ல எந்த கார் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய ஒரு காரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா மாருதி சுசுகியோட எர்டிகாங்கிற கார் தான். ஸோ எர்டிகா கார் இந்தியன் கார் மார்க்கெட்ல லான்ச் ஆன அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எர்டிகா காருக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய அளவில் இது வரைக்கும் லான்ச் ஆகாம இருந்தது. இந்த ஒரு ரெக்கார்டை முறியடிக்கக்கூடிய விதமா இப்போ கியாத்தனுடைய கேரன்ஸ்ங்கிற செவன் சீட்டர் காரை இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுலயும் குறிப்பா கியாதனுடைய பேஸ் வேரியண்டான பிரீமியம்ங்கிற வேரியண்டா டைரக்டா எர்டிகானுடைய டாப் செல்லிங் வேரியண்டான விஎக்ஸ்ஏ வேரியண்டோட பிரைஸ் ரேஞ்சில லான்ச் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா மாருதி சுசுகியோட எர்டிகாவுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கியா செட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ நாம இன்னைக்கு இந்த ரிவியூல எர்டிகானுடைய டாப் செல்லிங் வேரியண்டான விஎக்ஸ்ஐ அதுக்கு கூடவே கியாவுடைய பேஸ் வேரியண்டான பிரீமியம் இந்த ரெண்டு வேரியண்டினுடைய கம்பேரிசன் ரிவியூ தான் கொடுக்க போறோம். இந்த ரெண்டு கார்ல எந்த கார் நாம எடுக்கலாம் அப்படிங்கிற ஆசிலேஷன்ல டவுட் இருந்தீங்கன்னா இந்த ஒரு ரிவியூ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள ரிவியூவா இருக்கும். இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம நீங்க முழுமையா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றிய செய்திகள் ரிவியூஸ் கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரெண்டு காரோட கம்பேரிசன் ரிவியூ பார்க்கலாம். முதன்மையா இந்த ரெண்டு காரோட பிரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். எர்டிகானுடைய சென்னை ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 9,30,000 ஆரம்பிச்சு 13,30,000 வரைக்கும் இப்போ கரெக்டாக வித்துட்டு இருக்காங்க. அதே கியாவினுடைய கேரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனுடைய சென்னை ஆன்ரோட் பிரைஸ்ங்கிறது 10,36,000 ஆரம்பிச்சு 20,47,000 வரைக்கும் இப்போதைக்கு கரெக்டாக வித்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு காரும் உங்களுக்கு என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன்லையும் கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு டீசல் கிடையாது. அதே கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க, சிஎன்ஜி இங்க கிடையாது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் எர்டிகாவில் உங்களுக்கு பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஏஎம்டி டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க, இது ஒரு பேசிக்கான ஒரு டெக்னாலஜி. சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் கொடுத்துருக்காங்க. கியாவுடைய கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோலில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, டீசல்லையுமே மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் செவன் ஸ்பீடில் டிசிடி டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு பெர்ஃபெக்டான டெக்னாலஜி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ டைமென்ஷன் வைஸ் இந்த ரெண்டு காரில் எந்த கார் அதிகமான இடவசதி உள்ள ஒரு காராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெந்தை பொறுத்த வரைக்கும் எர்டிகா 4,395 mm, அதே கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் 4,540 mm. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கேரன்ஸை விடையும் எர்டிகா 145 mm கம்மியான லெந்த் உள்ள ஒரு காராக இருக்குது. விட்டை பார்க்கும்போது எர்டிகா 1,735 mm, அதே கேரன்ஸ் 1,800 mm. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கேரன்ஸை விடையும் எர்டிகா 65 mm கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஹைட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எர்டிகா 1,690 mm, அதே கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் 1,708 mm. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கேரன்ஸை விடையும் எர்டிகா 18 mm கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எர்டிகாவை விடையும் கேரன்ஸில் அட்டகாசமான ஸ்பேசிங் தாராளமாக கொடுத்துருக்காங்க. எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது என்னோட ஃப்ரண்ட் ரோ செகண்ட் ரோ ரெண்டுமே அட்டகாசமான ஸ்பேசிங் இருக்கும். ஆனால் மூணாவது ரோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு சின்ன பிள்ளைங்க மட்டும் தான் உட்கார முடியுமே தவிர பெரியவங்க உட்காந்து ஒரு பெரிய அளவிலான லாங் ஜேர்னி கண்டிப்பாக போக முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கியா கேரன்ஸில் கொடுத்துருக்கூடிய டைமென்ஷனை வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக மூணு ரூமே தாராளமான நீர் ரூமோட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் எர்டிகா 2,740 mm கொடுத்துருக்காங்க, அதை கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் 2,780 mm கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கேரன்ஸை விடையும் எர்டிகா 40 mm கம்மியாக கொடுத்துருக்காங்க. வண்டியினுடைய மொத்த எடையை பார்க்கும்போது எர்டிகா 1,135 kg, அதை கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் 1,419 kg கொடுத்துருக்காங்க. கேரன்ஸை விடையும் எர்டிகா 284 kg கம்மியான ஒரு காராக இருக்கு. பூட் ஸ்பேஸை பார்க்கும்போது எர்டிகா 280 L பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதை கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் 216 L பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பூட் ஸ்பேஸ்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு செவன் சீட்டர் ஓப்பன் பண்ணால் கிடைக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ். அதே நேரத்தில் மூணாவது ரோவை நீங்கள் ஃபோல்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதை விடையும் மிகையான ஒரு பூட் ஸ்பேஸ் கண்டிப்பாக இந்த ரெண்டு காரிலுமே கிடைக்க போகுது. சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் எர்டிகாவில் உங்களுக்கு செவன் சீட்டர் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, அதை கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் செவன் சீட்டர் மட்டும் இல்லாமல் சிக்ஸ் சீட்டர் கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ் சீட்டர் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் அது எர்டிகாவில் கிடையாது. எர்டிகாவுடைய பிரீமியம் வேரியண்டான எக்ஸ்எல் சிக்ஸ்ங்கிற ஒரு காரில் தான் அதை கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு காரிலுமே காமன் உங்களுக்கு 45 L ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இரண்டாவது செக்மெண்ட் இந்த ரெண்டு காரிலுமே என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம இப்போ எடுத்துருக்கக்கூடிய வேரியண்ட்ங்கிறது எர்டிகாவுடைய விஎக்ஸ்ஐங்கிற வேரியண்ட், அதே மாதிரி கேரன்ஸுடைய பிரீமியம்ங்கிற வேரியண்ட். விஎக்ஸ்ஐ வேரியண்டோடைய சென்னை ஆண்ட்ரோட் பிரைஸ்ங்கிறது 10,20,000 rupees, அதே கியா கேரன்ஸுடைய பேஸ் வேரியண்டான பிரீமியமினுடைய சென்னை ஆண்ட்ரோட் பிரைஸ்ங்கிறது 10,36,000 rupees. 16,000 rupees உங்களுக்கு எர்டிகாவுடையும் கேரன்ஸுடைய பேஸ் வேரியண்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 rupees மட்டுமே டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேரியண்டுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, அந்த இன்ஜினில் என்ன பவர் டார்க் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீடெயில் பார்க்கலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எர்டிகாவில் உங்களுக்கு K15 ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜினை கொடுத்துருக்காங்க. கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் G1.5 இன்ஜினை கொடுத்துருக்காங்க. என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் 103.2 rpm பவர், கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் 113 bhp பவர் கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கேரன்ஸை விடையும் எர்டிகா 9.74 bhp பவர் கம்மியாக கொடுத்துருக்காங்க.
டார்க் பொறுத்தவரைக்கும் எர்டிகா 138 நியூட்டன் டார்க், அதே கேரன்ஸ் பொறுத்தவரைக்கும் 144 நியூட்டன் டார்க். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேரன்ஸ் விடையும் எர்டிகால உங்களுக்கு 6 நியூட்டன் மீட்டர் டார்க் கம்மியாக கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு பர்டிகுலர் வேரியன்ட்லையும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு மேனுவல் மட்டும்தான் இருக்கு, ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு காருடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் டெலிவரி பண்ணக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்கன்னா எர்டிகாவை பொறுத்தவரைக்கும் 19.01 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே கேரன்ஸ் பொறுத்தவரைக்கும் 15.7 கிலோமீட்டர் பர் லிட்டர். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேரன்ஸ் விடையும் எர்டிகாங்கிறது 3.31 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்த ரெண்டு காருடைய இந்த ரெண்டு பர்டிகுலர் வேரியன்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் மட்டும்தான் வித்தியாசம். ஆனால் அதே நேரத்தில் பவர் டார்க் ரெண்டுமே கேரன்ஸ் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டிரைவிங் எந்தூசியாசம் விரும்பக்கூடியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேரன்ஸுக்கு போகலாம். இல்லை எனக்கு மைலேஜ் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எர்டிகாவுக்கு போகலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டு காருடைய இந்த ரெண்டு பர்டிகுலர் வேரியன்ட் அதாவது எர்டிகாவோட விஎக்ஸ்ஐ கேரன்ஸுடைய ப்ரீமியம் இந்த ரெண்டு வேரியன்ட் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஒரு கார்லேருந்து இன்னொரு காருக்கு போகும்போது என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம இந்த ரெண்டு காரோட இந்த ரெண்டு வேரியன்ட்லுமே காமனாக என்ன வேரியன்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்பேரிசனை பார்ப்போம். காமனாக இந்த ரெண்டு கார்லையுமே உங்களுக்கு பவர் ஷேரிங் கொடுத்துருக்காங்க, பவர் விண்டோஸ் முன்னாலையும் பின்னாலையும் இந்த ரெண்டு காரோட இந்த ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. லோ ஃபியூல் லைட் வார்னிங் ரெண்டு காரிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. அக்சசரி பவர் ஓட்டர் ரெண்டு காரிலுமே காமனாக இருக்கு. வேனிட்டி மிரருமே இந்த ரெண்டு காரோட இந்த ரெண்டு வேரியன்ட்லுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு புத்தகம் படிக்கணும்னா அதுக்குண்டான ரியர் ரீடிங் லாம்பையுமே ரெண்டுலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பின்பக்கத்திலுமே ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஹெட்ரஸ் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கப் ஹோல்டர்ஸ் முன்னால் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பின்னால் காமனாக கிடையாது. இந்த ரெண்டு கார்லையுமே உங்களுக்கு பின்பக்கத்தில் ஏசி வெண்டு கொடுத்துருக்காங்க, ரியர் பார்க்கிங் சென்சார் தாராளமாக கொடுத்துருக்காங்க, ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர் ரெண்டு கார்லையுமே இந்த ரெண்டு வேரியன்ட் காமனாக கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் இருக்கு, டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் காமனாக கொடுத்துருக்காங்க, க்ளவ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் கிளாக் இருக்கு, டிஜிட்டல் ஓடோமீட்டருமே கொடுத்துருக்காங்க, டுவல் டோன் டேஷ்போர்டு தான் இந்த ரெண்டு கார்லையுமே கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் ரெண்டு கார்லையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு கார்லையுமே உங்களுக்கு அலாய் வீல்ஸ் இந்த பர்டிகுலர் வேரியன்ட்ல கிடையாது, வீல் கவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் வேணா நீங்க டாப் இரண்டு தான் எடுக்கணும். ரெண்டு காரோட இந்த பர்டிகுலர் வேரியன்ட்லயுமே உங்களுக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வீலுடைய சைஸ் பொறுத்தவரைக்கும் 15 இன்ச்ல வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கேரன்ஸுடைய பேஸ் வேரண்டான ப்ரீமியமில் இல்லாமல் எர்டிகானுடைய விஎக்ஸ் வேரண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்க் லைட்டு கொடுத்துருக்காங்க, பின்பக்க சீட்டில் சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல் எர்டிகாவில் கொடுத்துருக்காங்க, பாட்டில் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எர்டிகாவில் உங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய கீழே சென்று எர்டிகாவில் கொடுத்துருக்காங்க. எர்டிகாவுடைய சைட் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸோ மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை. டேன் இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைட் மிரர்ஸை இன்டிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எர்டிகாவில் உங்களுக்கு க்ரோம் கிரில் கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி டெயில் லாம்பும் எர்டிகாவில் கொடுத்துருக்காங்க. இப்போ எர்டிகாவில் இல்லாமல் கியா கேரன்ஸுடைய ப்ரீமியம் ஏரியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தினோட கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சீட் லம்பர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களுடைய முதுகு தண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட சீட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜரை பொறுத்த வரைக்கும் முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோல் ஆம்ரெஸ்ட் ஸ்டோரேஜோடய கொடுத்துருக்காங்க, லெதரில் சீட்டு கொடுத்துருக்காங்க, ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கடந்து ஸோ பின்பக்கத்தில் ஸ்பாய்லரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு காரணமே இன்ஃபர்மன் சிஸ்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியா கேரன்ஸோட பேஸ் வேரண்டான ப்ரீமியம் எடுக்கிறீங்கன்னா இங்கே சுத்தமாக உங்களுக்கு எந்த ஒரு ஆடியோ சிஸ்டமும் கிடையாது. அதை எர்டிகா பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ஒரு இன்டெகிரேட்டட் 2D ஆடியோ கொடுத்துருக்காங்க, 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி ஆக்ஸ் ப்ளூடூத்ங்கிற 3 கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. இதை கடந்து ஆப்பிள் கார் ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ இது எதுவுமே உங்களுக்கு எர்டிகாலையும் சுத்தமாக கொடுக்கல. என்னுடைய ரிவ்யூ கண்டிப்பாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த ஒரு காரை பற்றி பேசலாம், அந்த காரில் நான் சேஃப்டி தான் முதன்மையாக சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த ரெண்டு காரையும் சேஃப்டியில் என்ன காமனாக கொடுத்துருக்காங்க, எது டிஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பிடிச்சில பார்க்கலாம். ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் ரெண்டு காரிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க, பிரேக் அசிஸ்ட், சென்ட்ரல் லாக்கிங், பவர் டூர் லாக், சைல்ட் சேஃப்டி லாக் இதெல்லாமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஏர் பேக்கை பொறுத்த வரைக்கும் எர்டிகாவில் டியூவல் ஏர் பேக் தான் கொடுத்துருக்காங்க, அதோ ரெண்டே ஏர் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அதை கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்கத்தில் சீட் பெல்ட் ரெண்டு காரிலுமே காமனாக இருக்கு, அந்த சீட் பெல்ட்டுக்கு வார்னிங்கும் ரெண்டு காரிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. டூர் அஜார் வாணிங்கை பொறுத்த வரைக்கும் எர்டிகாவில் கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களுடைய டூரை நீங்கள் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலைன்னா அதுக்குண்டான இண்டிமேஷன் உங்களுக்கு எர்டிகானுடைய எம்ஐடியில் வந்துடும். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கேரன்ஸில் கொடுத்துருக்காங்க, எர்டிகாவில் கொடுக்கல. வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கேரன்ஸில் கொடுத்துருக்காங்க, எர்டிகாவில் கொடுக்கல. இன்ஜின் இமோபலைசர் அதாவது உங்கள் கீழே இருக்கக்கூடிய கோட் இன்ஜின் கோடு ரெண்டுமே மேட்ச் ஆச்சுனா மட்டும் நீங்கள் வண்டி இக்னைட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகும், அது இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எர்டிகாவில் கொடுத்துருக்காங்க, கேரன்ஸில் கொடுக்கல. கிராஷ் சென்சார் ரெண்டு காரிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க, இன்ஜின் செக் வார்னிங் ரெண்டு காரிலுமே காமனாக இருக்கு, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு காரிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் கேரன்ஸில் கொடுத்துருக்காங்க, எர்டிகாவில் கொடுக்கல. ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் எர்டிகாவில் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் அலர்ட் எர்டிகாவில் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் சென்சிங் ஆடோர் லாக் ரெண்டு காரிலுமே காமனாக இருக்கு, ஹீல் அசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேரன்ஸில் கொடுத்துருக்காங்க, இம்பாக்ட் சென்சிங் ஆடோர் அன்லாக் பொறுத்த வரைக்கும் கேரன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன், இந்த ரெண்டு காரோட இந்த ரெண்டு பர்டிகுலர் வேரியன்ட் அதாவது எர்டிகாவோட விஎக்ஸ்ஐ வேரியன்ட் கேரன்ஸோட ப்ரீமியம்ங்கிற வேரியன்ட் இந்த ரெண்டு வேரியன்ட்ல எதை எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா நான் கண்டிப்பாக செலக்ட் பண்ணக்கூடியது கியா கேரன்ஸோட ப்ரீமியம்ங்கிற வேரியன்ட் நான் செலக்ட் பண்ணுவேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்குது, அந்த 10,000 ரூபாவில் ப்ரீமியமான ஒரு கார் கிடைக்குது. இன்டீரியர் ஸ்பேஸிக்கை பொறுத்த வரைக்கும் எர்டிகாவோடையும் அதிகமான ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க, இன்ஜினோட பவர் தாராளமாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கடந்து ஃபீச்சர்ஸும் அட்டகாசமாக உங்களுக்கு எர்டிகாவோடையும் கியா கேரன்ஸில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எர்டிகாவோடையும்
கியா கேரன்ஸ் உடைய பிரீமியம்ங்கிற இந்த வேரியன்ட்ல தாராளமான சேஃப்டியும் எடுத்து கொடுத்துருக்காங்க. உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.